மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் நேற்று நடந்த மோசமான விஷயத்த ரொம்பவே உருக்கமா ரசிகர்கள் கிட்ட முதல் முறையா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்து இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்குமே பெருமை சேர்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள். இவரோட பாட்டை ரசிக்காத ஒருத்தர் கூட தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க. இதை தொடர்ந்து ரீசன்ட் டைம்ஸ்ல ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அதிகமா லைவ் கான்சர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ரசிகர்களும் எக்கச்சக்கமா ஆதரவுகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நேத்து சென்னை ECRல ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட லைவ் கான்சர்ட் நடந்திருக்கு. அதுக்கு பல ரசிகர்கள் நிறைய பணம் செலவு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு அங்க போனா சீட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு, வெளிய போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இதனால பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ரொம்பவே கோபமா, இது ஒரு ஸ்கேம், ஏ ஆர் ரஹ்மான் எங்களை நல்லா ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதனால சென்னையில நேத்து மிகப்பெரிய டிராபிக்கும் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே ஏ ரஹ்மான் தான் காரணம்னு சொல்லிட்டு வராங்க. இதை தொடர்ந்து இப்போ முதல் முறையா ஏ ரஹ்மான் அவர்கள் நேத்து நடந்த குழப்பத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க, எங்க எப்படி தப்பு நடந்துச்சுன்னே தெரியல, ஆனா இதை நினைச்சா நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஏ ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.